வாயப்பயத்தை ஏன் அதிகமாக சாப்பிட்டா செத்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க? தண்ணீரை எப்படி சீக்கிரமாக ஐஸ் கட்டியாக மாற்றுறது? அதே தண்ணீரை எப்படி சீக்கிரமாக சூடாக்குறது? தாவரங்களிலிருந்து தான் மனிதர்கள் வந்தாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க? விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகமா? இந்த மாதிரி ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, நாசாவின் கூற்றின்படி நமது பால்வெளி மண்டலத்தில் 100 பில்லியன்லேருந்து 400 பில்லியன் வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் 2015 நேச்சர் பத்திரிகையின் ஆய்வின் கூற்றின்படி பூமியில் இருக்கக்கூடிய மரங்களோட எண்ணிக்கை விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட அதிகம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மொத்த மரங்களின் எண்ணிக்கை 3.04 ட்ரில்லியனா. அப்படி பார்த்தா விண்வெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை விட பூமியில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிகம். நம்பர் 2, எதனால் ஆக்சிஜனுக்கு நிறமும் கிடையாது மனமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஏன்னா ஆக்சிஜன் ஒரு வாயுவாக இருக்கும்போது அதுக்கு கலரும் கிடையாது மனமும் கிடையாது. ஆனால் அதே ஆக்சிஜனை திடம் மற்றும் திரவ வடிவில் பார்த்தோம்னா வெளிர் நீல கலரில் தெரியுமா? இது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்பர் 3, வாயப்பழத்தை நம்ம அதிகமாக சாப்பிட்டா செத்துரும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏன் சொல்கிறாங்க தெரியுமா? வாயப்பழத்தில் பொட்டாசியம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே வாய்ப்பத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிதைவடையும் போது அதில் கதிரியக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இதை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்ல. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே கதிரியக்கத்தை ஏற்படுத்துவதுன்னா ஒரே நேரத்தில் 10 கோடி வாய்ப்பழங்களை நம்ம சாப்பிட்ணுமா? நம்பர் 4, தண்ணீரை சீக்கிரமாக ஐஸ் கட்டியாக மாற்றுறதுக்கு நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 ஹவர் இல்லை 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து அது ஐஸ் கட்டியாகவே மாறும். ஆனால் இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஐஸ் கட்டியாக மாற்றிடலாம். நார்மலாக இருக்கக்கூடிய குளிர்ந்த தண்ணீரை விட ஹீட்டாக இருக்கக்கூடிய தண்ணீரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டியாக மாற்றினீங்கன்னா உடனே ஐஸ் கட்டியாக மாறிடுமா? மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 5, அதே மாதிரி தண்ணீரை எப்படி ஃபாஸ்ட்டாக ஹீட் ஆக்குறதுன்னு தெரியுமா? சூடான தண்ணீரை வந்து ஹீட் பண்ணுறதை விட குளிர்ந்த தண்ணீரை வந்து ஹீட் பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து சூடாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதுவும் வந்து மறக்காமல் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 6, மனிதர்கள் தாவரத்துலேருந்து தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அது ஏன் தாவரத்திலிருந்து வந்தான்னு சொல்கிறாங்க தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மரபணுக்கள் தாவரங்களில் இருக்கக்கூடிய மரபணுக்களுடைய 1% வந்து ஒத்துப்போதான். அதனால தான் தாவரத்திலிருந்து மனித குலம் உருவாயிருக்கலாம்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நம்பர் 7, மனிதனுடைய மரபணுக்களை எவ்வளோ டிஎன்ஏ எண்ணிக்கை இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 3 பில்லியன் அடிப்படை ஜோடிகளும் 25,000 ஜீன்களும் உள்ளதான். மனிதனுடைய உடம்புல 10 ட்ரில்லியன் செல்களிலும் வந்து முழு மரபணுடைய நகல் தெரியுதான். இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள தூரத்தை விட 100 மடங்கு அதிகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்பர் 8, நம்ம பூமியை தவிர மற்ற கிரகங்களில் வைர மழை பெய்யுமா? நம்ப முடியுதா? ஆனால் இந்த உண்மையை நீங்கள் நம்பி தான் ஆகணும். நெப்டியூன், யூரேனஸ், ஜூபிட்டர், சனி இந்த கோள்களில் பார்த்தீங்கன்னா வைர மழை வந்து பெய்யுமா? ஏன்னா இந்த 4 கிரகங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்தில் கார்பன் அணுக்கள் அதிகமாக காணப்படுது. இந்த கார்பன் அணுக்கள் தீவிர அழுத்தமடைதனால அங்கே வந்து வைர மழையாக வந்து பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெப்டியூன், யூரேனஸ் இந்த 2 கிரகங்களில் வந்து வைர மழை அதிகமாக வந்து பெய்யுதுன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சனி கிரகத்தில் வருஷத்துக்கு 2.2 மில்லியன் பவுண்டுகள் எடை அளவில் மழை பெய்யுமா? கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. நம்பர் 9, நாம கூட சூப்பர்மேன் மாதிரி வேகமாக பறக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நம்ம வேகமாக சுற்றணும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பந்தை வேகமாக கையில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. அப்போது திடீர்னு அந்த பந்து கீழே விழுது. அதே நேரத்தில் வேகமாக காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பந்து பறந்து போகும். இதுக்கு பேர் தான் வந்து மேக்னஸ் விளைவுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வேகமாக சுற்றக்கூடிய எந்த ஒரு பொருளை வந்து காற்றில் பறக்குமா? இதுதான் வந்து அந்த விளைவோட கருத்து. ஸோ நாமளும் வேகமாக சுற்றினா நாமளும் பறக்கலாம். ஆனால் நாம வேகமாக சுற்றி முடியறதுக்குள்ளே நாம செத்தே போயிடுவோம். நம்பர் 10, நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீர் வந்து திடவ வடிவில் இருக்கும் இல்லைன்னா நீர்ம வடிவில் இருக்கும் அப்படி இல்லைன்னா வாயு நிலைமையில் இருக்கும். ஆனால் இதில் ஃபேக்ட் என்னென்னா ஒரே நேரத்தில் நீரானது 3 நிலைமையிலும் இருக்க முடியும். அதாவது 3 ஸ்டேட்லையும் இருக்க முடியும். இதை அடைவது வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜரை தேவை அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இதை யாரும் வீட்டில் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. இந்த ஃபன் ஃபேக்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உடனே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வீடியோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.